வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இது வந்து எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுங்க. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால், மேபி 20 ஆண்டுகள்னு கூட வச்சுங்களேன். இது வந்து இந்த இந்தியாவிலேருந்து சில பேங்க்ஸ் எல்லாம் வந்து சிங்கப்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிரான்ச்சஸ்ஸு. அப்போது வந்து நான் அந்த ஒரு பிரான்ச்சை வந்து ஒரு பேங்க்கை அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு $5,000 லோன் ஒன்று தேவைப்பட்டது. அதாவது அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கணும், பிரிண்டர் ஒன்று வாங்கணும், அந்த மாதிரி சில சின்ன சின்ன செலவுகள் இருந்தது. அதனால் ஒரு $5,000 லோன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவை சேர்ந்த பேங்க்கை நான் அப்ரோச் பண்ணேன். பேர் சொல்ல வேண்டாம் எந்த பேங்க்குன்னு. அப்போது வந்து இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப மேக்ஸிமம் வந்து இந்த சேலரி ஒண்டி அந்த அவங்க வந்து அந்த பேரோல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேஸ்லிப்பு பிரிண்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் கம்ப்யூட்டரைசேஷன். மற்றபடி எல்லாமே ஃபேக்ஸ் மூலம்தான் கரஸ்பாண்டன்ஸ் பண்ணும், ஃபோனு ஃபேக்ஸ் தான். அப்போது இந்த பேங்க்குக்கு வந்து இந்த மாதிரி நான் லெட்டர் எழுதி போட்டேன், இந்த மாதிரி லோன் வேணும்ட்டு. அப்புறம் அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிச்சிருந்தாங்க போஸ்ட்டில். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, நம்ம சொந்த பர்டிகுலர்ஸ் முதல்ல அது இருக்கும், அதெல்லாம் நம்ம கொடுக்க தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அசையும் சொத்து அசையாத சொத்து அப்படின்னா, அசையும் சொத்துனா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அப்புறம் வேறு ஏதாவது பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கா, அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, அது டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எதுவும் இருக்கா, அதுக்கான சரண்டர் வேல்யூ டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்புறம் ஒய்ஃபோட கோல்டு ஜுவல்லரி எல்லாம் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு, அதனுடைய தோராயமான வேல்யூ எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி நிறையா கேட்டாங்க. இது தவிர வந்து அந்த அசையா சொத்து மூலையா, அதாவது ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு சிங்கப்பூரில் வீடு இருக்கா இல்லை இந்தியாவில் வீடு இருக்கா, அதுக்கான பர்டிகுலர்ஸ் கொடுக்க முடியுமா, அதனுடைய கரண்ட்டு சேலபிள் வேல்யூ என்ன, சிங்கப்பூரில் இருந்தால் அதனுடைய வேல்யூ என்ன, ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இருக்கா இல்லை கமர்ஷியல் இருக்கா, அப்படிலாம் கேட்டாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு, அது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த பர்டிகுலர்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும், இதுக்கு போக ஒரு கேரண்டார் வேணும். இந்த $5,000 லோனுக்கு வந்து ஒருத்தர் கேரண்டி கொடுக்கணும். அவருடைய இதே பர்டிகுலர்ஸும் கேட்குறாங்க, அசையும் சொத்து அசையாத சொத்து, பேங்க் பேலன்ஸு, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வீடு, இதெல்லாம் வந்து கேரண்டாரோட இன்ஃபர்மேஷனும் கேட்குறாங்க அவங்க. எனக்கு ஒரு மாதிரி பட்டுச்சு, ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்த புதுசு, எனக்கும் அவ்வளோவா விஷயம் தெரியாது எப்படி எப்படி ஓடுதுன்னு. சரி, இதுதான் ஒரு ப்ரொசீஜர் போல் இருக்குது எல்லா பேங்க்குக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். சரி, அப்போ நான் வந்து ஒரு MNC-யில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது வந்து அந்த மேனேஜர் இருந்தார், ஜென்ரல் மேனேஜர், அவர் வந்து சீனர் தான், அவர் அதாவது சிங்கப்பூரியன் சீனர். அவர் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு கேரண்டி போட்டு கொடுங்க, ஒரு $5,000 நான் எடுக்கிறேன் அப்படின்னு. அவர் அந்த ஃபார்மெல்லாம் பார்த்தார், பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணார். $5,000 லோனுக்கு என்னுடைய அசையும் சொத்து அசையாத சொத்து, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லைஃப் பாலிசி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணுமா, எதுக்காக இப்படி இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அந்த மாதிரி தான் அவங்க ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க போல இருக்கு அப்படின்னேன். நீங்கள் வந்து இந்த பேங்கை மறந்துடுங்க, ஃபாரின் பேங்க்ஸ் நிறையா இருக்குது சிங்கப்பூரில், அதை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், அதனுடைய எஃபெக்டை பாருங்கள் அப்படின்னாரு. சரி, அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபாரின் சிட்டி பேங்க், ஃபாரின் பேங்க்கை அவங்கள அப்ரோச் பண்ணேன். பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து லோன் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அதேமாதிரி ஃபார்ம் கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் ஃபில்அப் பண்ணி பே ஸ்லிப்பு கொடுக்கணும் அதில். அப்புறம் அந்த CPF ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று கொடுக்கணும். அப்புறம் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் கட்டிருந்தோம்னா அதுக்கான அசஸ்மெண்ட்டு பேஜ் அதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் நம்மளுடைய ஐசி இருக்கு இல்லையா, அதாவது ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதோட காப்பி, இதெல்லாம் வந்து ஃபேக்ஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் வந்து ஒரு 3 டேஸ் 5 டேஸ் ஆச்சு, 5வது நாள் எனக்கு ஒரு போஸ்ட்டில் வந்தது. அப்போல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டு தான், இந்த இதெல்லாம் கிடையாது, ஆன்லைன்லாம் ரொம்ப கிடையாது. போஸ்ட்டில் வந்து ஒரு வெல்கம் பேக்கேஜ்னு வந்தது சிட்டி பேங்க்லேருந்து. அதில் வந்து $8,000 சாங்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு, அதுக்கான ஒரு செக் புக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க, அப்புறம் ஒரு ஏடிஎம் கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த $8,000ங்கிறது வந்து நமக்கு லோனாக கொடுக்கல அவங்க, அதாவது லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு $8,000 வரைக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து $8,000 வரைக்கும் ட்ரா பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ பணம் எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் ட்ரா பண்ணிக்கங்க. ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரா பண்ண அமௌண்ட்டில் மாத்திரம் வட்டி நாங்கள் சார்ஜ் பண்ணோம்,
உங்களுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா நீங்கள் இதில் பணத்தை கட்டுறனாலும் கட்டலாம், எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வட்டியும் குறையும் உங்களுக்கு அப்படின்னா. இது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பட்டுச்சு எனக்கு. அப்புறம் தான் நான் யோசித்தேன், என்ன இவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டாங்க இந்த பேங்க்கில். அதே மாதிரி தான் நான் எல்லா லோக்கல் பேங்க்ஸ், டிபிஎஸ், ஓசிபிசி, அந்த பேங்க்ஸ் எல்லாமே, யூஓபி, இவங்கெல்லாம் கூட இதே மாதிரி தானே ஒரு இன்ஸ்டண்ட்டாக சாங்ஷன் பண்ணிவிடுவாங்களா? இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறதில்ல நமக்கு தோணுது, எதுக்கு இந்த இந்தியன் பேங்க்கில் வந்து இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குறான்? அசையும் சொத்து, அசையாத சொத்து, பொண்டாட்டியோட நகை நட்டு, அப்படிலாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசினேன், ஏன் சார் இவ்வளோ இதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள், இது என்ன ஒரு சின்ன அமௌண்ட், $5,000 தான் கேட்குறேன், மிஞ்சி மிஞ்சி போனால் 6 மந்த்ஸ்லேயே நான் திருப்பி கட்டிடுறேன் உங்களுக்கு, 2 வருஷம் கூட வேணாம் எனக்கு அப்படின்னேன். இல்லைங்க, இது வந்து $5,000 இல்லை, ₹1,00,000 மேலே போகுது. அப்போ வந்து ₹25 என்ன ஒரு டாலருக்கு, ஸோ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் போகுது, பெரிய அமௌண்ட் இது அப்படின்னா. நான் சொன்னேன், சார் இந்த 1.5 லட்சம் 1 லட்சம்லாம் இந்தியா கணக்குக்கு சார், சிங்கப்பூரில் $5,000 ஒரு சிறிய தொகை தான், பெரிய இதெல்லாம் கிடையாது, $5,000 ஒரு சாதாரண தொகை, நீங்கள் எதுக்கு இந்தியா கன்வெர்ட் பண்ணி அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டுறீங்க அப்படின்னா. இல்லை இல்லை, எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, ஸோ எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, 1 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நிறையா இதெல்லாம் எடுக்கணும், ஜாமீன் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னா. சரி, நான் சொன்னேன், இவர் வந்து ஆக்சுவலாக அவங்க அந்த ஆஃபீஸர்ஸ் மேனேஜர் எல்லாமே இந்தியாவிலேருந்து வந்தவங்க தான், அவங்க வந்து இந்த 2 இயர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸு அந்த மாதிரி கான்ட்ராக்டில் வருவாங்க, வந்து வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் அவங்களுடைய மைண்டு வந்து இந்தியா மென்டல் செட்டப்லேயே இருக்காங்க அவங்க. சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாடுன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு கண்ட்ரி, கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங் உண்டு பேங்கர்ஸ்கிட்ட. இந்த 5,000 இவங்க இவ்வளோ அடறாங்க, இப்போ ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பிஸ்னஸ்மேன் லோன் போட்டாங்கன்னா இவங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல நமக்கு. இதே சிட்டி பேங்க், HSBC எதுவாக இருந்தாலும் சரி, கண்ணை மூட்டு 50,000, 1 லட்சம், 2.5 லட்சம்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து கொடுத்துருவாங்க, 1 or 2 இயர்ஸ் இந்த பேலன்ஸ் ஷீட் காமிச்சிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இந்தியன் பேங்க்ஸு மேபி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்க மாறி இருக்கலாம், நமக்கு அதை பற்றி தெரியாது. அப்போது நாங்கள் முடிவு எடுத்தோம், சரி இனிமேல் நம்ம வந்து இந்தியன் பேங்க்ஸுக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு பிளான் பண்ணோம், அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ அவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறத விட நம்ம ஒரு லோக்கல் பேங்க்குக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் கொடுக்கலான்னு. இப்போதைக்கு இந்த டிபிஎஸ்ல அக்கௌண்ட் இருக்குது, ஓசிபிசியில் அக்கௌண்ட் இருக்குது, யூஓபியில் அக்கௌண்ட் இருக்குது, அப்புறம் அந்த சிட்டி பேங்க்கில் அந்த கிரெடிட் லைன் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும், அவங்க ஒரே மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்தாங்கன்னா இந்த ஊர் நிலைமைப்படி தான் திங்க் பண்ணணும், $5,000 $5,000 தான், அது $5,000 மாதிரி, இந்தியாவில் $5,000 மாதிரி இங்கே $5,000, அதை நீங்கள் ₹ கன்வெர்ட் பண்ணி 1.5 லட்சம் 1.5 லட்சம் அப்படி இப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து பொருளே இல்லை. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து இந்தியன் வங்கிகள்லாம் இங்கே நல்லா பண்ணுதுங்க, நல்ல பிஸ்னஸ் ஓடுது, நிறையா ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரெமிட்டன்ஸுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலையும் மாறணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். நம்ம அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.